Hello students, this is Ganesh, physics master from Dhanalakshmi IIT Secondary School. I welcome you all to my class. Ala 10th la science padichirukinga adula physics chemistry botany zoology adin separate section la padichirukinga so idula physics adhe namge oru subject ah padikka poringa फिजिक्स सब्जेक्ट फर्स्ट लेसन नेचर ऑफ फिजिकल वर्ल्ड एंड मेजरमेंट अंद लेसन साइंस इंट्रोडक्शन पाकल द वर्ड साइंस कमिंग फ्रॉम लैटिन वर्ब साइंटिया इट्स मीनिंग इज टू नो द साइंटिया वर्ड लैटिन वर्ब वर्ड साइंस वर्ड वन अर्थम टू नो அறிந்து கொள்ளுதல் அப்படினு சொல்லலாம் physics introduction the word physics is derived from a greek word physis physis என்ற வார்த்தல தான் physics வந்திருக்கு அதோட அர்த்தம் nature இயற்கை அப்படி நம்ம சொல்லலாம் okay physics ல என்னலாம் படிப்போம் அப்படினு பார்த்தா nature and natural phenomena பத்தி தான் படிக்க போறோம் physics படிக்கும்போது ரெண்டு approach யூஸ் பண்ணுவாங்க ஒன்னு unification இன்னொன்னு reductionism யூனிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்றிணைத்து பார்த்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அது வேறுபட்ட இயற்கை நிகழ்வுகளில் ஒரு சில கருத்துக்கள் மற்றும் லாஸ் விதிகளை பயன்படுத்தி அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதுதான் யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் எல்லாருக்கும் தெரியும் எஃப் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் ஸோ இந்த நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து நம்ம மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் அரவுண்ட் த சன் மோஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த ஏர்த் இது எல்லாத்தையும் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நம்ம ரிடக்ஷனிசம் பார்க்கலாம் ரிடக்ஷனிசம்ன்றது பகுத்து பார்த்தல் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்ன்றது பெரிய அளவிலான பொருட்கள் என அமைப்பு அதில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு சிறிய அளவிலான அமைப்பு நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரிடக்ஷனிசம் ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோடைனமிக்ஸ் வாஸ் டெவலப் டு எக்ஸ்பிளைன் மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் டெம்பரேச்சர் இப்போ மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் சொல்லும்போது நம்ம ஒரு சின்ன கல்லுலேருந்து பெரிய நட்சத்திரம் விண்மீன் இது மாதிரியான எல்லாமே மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அது மாதிரி எடுத்துக்கலாம் மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்ன்றது மூலக்கூறுகள் அணுக்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இதெல்லாமே மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் இருக்கு சயின்டிஃபிக் மெத்தட் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் இன் ஸ்டடிங் நேச்சுரல் ஃபினாமினா அண்ட் எனி சயின்டிஃபிக் மெத்தட் இன்வால்வ்ஸ் அ ஃபாலோயிங் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் ஒன் இஸ் இட்ஸ் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன்ன்றது முறைப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து உற்று நோக்கிட்டு இருக்கணும் கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்டேஷன் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்யும்போது கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அந்த பரிசோதனையை நம்ம செய்யணும் குவாலிட்டேட்டிவ் அண்டு குவான்டிடேட்டிவ் ரீசனிங் தரமான மற்றும் அளந்தறியக்கூடிய பகுப்பாய்வுகளை செய்யணும் அடுத்தது மேத்தமெட்டிக்கல் மாடலிங் கணிதவியல் மாதிரிகளை தயாரித்து நம்ம அந்த சயின்டிஃபிக் மெத்தடை செய்யணும் ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறது கணிக்கிறது அந்த சோதனை பற்றி கணிக்கிறது அது மாதிரி அதோட ரிசல்ட்ஸ் வரக்கூடிய ரிசல்ட்ஸை நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணலாம் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ் ஏதாவது தியரிஸ் தவறான தியரிகள் இருந்தால் அதை கண்டறிஞ்சு அதை வந்து தவிர்த்தல் ஸோ இது மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இந்த சயின்டிஃபிக் மெத்தடில் இருக்குது டெஃபினேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தட் கேன் பி மெஷர்ட் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் which laws of physics are described are called physical quantities the quantities என்பது அளவிடப்படக்கூடியதாகவும் அதன் மூலமாக இயற்பியல் விதிகளை விவரிக்கத்தக்கதுமாக இருக்கக்கூடிய அளவுகளுக்கு
physical quantities அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் லென்த், மாஸ், டைம், ஃபோர்ஸ், எனர்ஜி எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் டு டூ டைப்ஸ். தே ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் குவான்டிட்டிஸ் விச் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். வேறு எந்த அளவீடுகள் மூலமாகவும் குறிப்பிட முடியாத அளவுகளை வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்லலாம். எக்ஸாம்பிள் லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் டெரிவேட் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் மூலமாக அளவிடக்கூடிய அல்லது குறிப்பிடக்கூடிய அளவுகளுக்கு டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஏரியா, வால்யூம், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அண்ட் ஃபோர்ஸ். வெலாசிட்டியை டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம லென்த்தில் தான் சொல்லுவோம். இந்த லென்த்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட எக்ஸாம்பிள் இருக்குது. பை டைம் சொன்னோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், டைமும் அங்கே இருக்குது. அப்போது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் மூலமாக தான் இந்த டெரைவ்டு குவான்டிட்டிஸை நம்ம குறிப்பிட முடியும்